நமஸ்காரம். இன்னைக்கு நாம பேச போது இருக்கிறதுல சிறந்த மந்திரங்களை பற்றி. சரிங்களா? ஏன் கிட்ட ஒருத்தர் சந்தேகமாவே கேட்டார். அவர் என்ன கேட்டேன்னா, இருக்கிறதுல சிறந்த மந்திரம் ஏதாவது இருந்தா ஒன்று சொல்லுங்க, அது மூலியமாவே எனக்கு எல்லா பலன்களும் கிடைச்சிடும், ஏன்னா நான் தேவையில்லாம நிறைய மந்திரங்களை தீட்சை வாங்கி உபாசனை பண்ணாம இருப்பேனே அப்படின்னு என்று கேட்டார். இந்த சந்தேகம் உங்க மனதிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனாலதான் அவருக்கு நான் சொன்ன பதில்களை தொகுத்து இங்க வீடியோ பதிவா கொடுக்குறேன். சரிங்களா? அவர் என்கிட்ட என்ன கேட்டார்னா, இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கிறதுல சிறந்த மந்திரம் எதுன்னு சொல்லுங்க, நல்ல மந்திரம் எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாரு. நான் அவருக்கு சொன்ன பதில் என்னன்னா, முதல்ல நல்ல மந்திரம் எதுனா கெட்ட மந்திரம் எதுன்னு சொல்லுங்க. அனைத்து தெய்வ ரூபங்களுமே நல்ல மந்திரம் தான், சிறந்த மந்திரம், எல்லா பழங்களையுமே தரக்கூடிய மந்திரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அனைத்து தெய்வ ரூபங்களுக்கான மந்திரமும் உங்களுக்கு சிறந்த மந்திரம் தான், அவைகள் எல்லா பழங்களையும் தரக்கூடியவை. ரொம்ப சிம்பிளான பதில். இதை கொஞ்சம் இன்டெப்தா சொன்னோம்னா எப்படின்னா, மந்திரங்களின் கடல், மந்திர மகோதரி, இல்லை மந்திர மகாதனவ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு புஸ்தகங்கள் பேர், தந்திர சாஸ்திரம் சார்ந்த புஸ்தகங்கள் பேர், மந்திரங்களை பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதுக்குள்ள போனீங்கன்னா ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கு. இதில் முக்கியமான மந்திரங்களை மட்டும் நம்ம இப்போ கணக்கில் எடுத்துக்கோம். இப்போ உதாரணத்துக்கு, நம சிவய, நமோ நாராயண, சரவணபவ, ஐம் கிளீம் சவுகு, அம்பாளின் 18 அக்ஷரம் கொண்ட மந்திரம், மகாலட்சுமி மந்திரம், பைரவ மந்திரம், இந்த மந்திரங்களை கணக்கில் எடுத்துக்கோம் உதாரணத்துக்கு மட்டும். சரிங்களா? இப்போ மகாலட்சுமி மந்திரத்தில் உங்களுக்கு முழு முதலாக கிடைக்க போவது செல்வம். சரிங்களா? ஓகே. அதுவே ஐங்கிலீம் சௌகுன்னு சொல்லப்படுற பாலாவோட மந்திரத்தில் உங்களுக்கு செல்வத்துடன் சேர்த்து மற்ற விஷயங்களும் கிடைக்கும், பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்களும். சரிங்களா? இப்போ இதே விஷயங்கள் உங்களுக்கு நமசிவய மந்திரத்திலையும் கிடைக்கும், சரவணபவ மந்திரத்திலையும் கிடைக்கும். சரவணபவ மந்திரத்தில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதே விஷயங்கள் மகாலட்சுமி மந்திரத்துலேயும் கிடைக்கும். என்னங்க இப்படி எல்லா விஷயமும் ஒரே மந்திரத்தில் கிடைச்சா எந்த கடவுளையும் நான் கும்பிடுறது, எதை நான் உபாசனை பண்ணுறது, இந்த சந்தேகம் உங்களுக்கு வரலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, அனைத்து கடவுளும் சமம், ஒருத்தர் உயர்வு ஒருத்தர் தாழ்வு கிடையாது, அனைவரும் சமம். ஓகேங்களா? உங்கள் மனசுக்கு எந்த கடவுளை உபாசனை பண்ணணும்னு தோணுதோ அவங்கள உபாசனை பண்ணுங்க, போதும். சரிங்களா? ஒரு கடவுளை சித்தி செய்வதே மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். 5வது கடவுள்லாம் சித்திலாம் பண்ண முடியாது. சொல்லிக்கலாம், நம்ம உபாசனை வாங்கி மந்திர ஜபம் பண்ணி வச்சுக்கலாம், 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம்லாம் பண்ணி வச்சுக்கலாமே தவிர சித்திலாம் பண்ண முடியாது. நித்திய ஜபமாக சித்தி பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கடவுள் தான், ரொம்ப முயற்சி பண்ணால் 2வது கடவுளுக்கு போகலாம். சரிங்களா? அவ்வளோதானே தவிர எல்லா கடவுள்லாம் சித்தி பண்ண முடியாது. இப்போ சில பேர் சந்தேகம் கேட்கலாம், அப்போ இதுக்கு ஸ்ரீ வித்யில அத்தனை கடவுள் வச்சுருக்கீங்க, மகாகணபதி, பாலா, வராகி, சியாமலா, பஞ்சதசாட்சி, ஷோடசி, மகாஷோடசி, உச்சிஷ்ட கணபதின்னு இத்தனை கடவுள் எதுக்கு வச்சுருக்கீங்க? அருமையான கேள்வி. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்ரீ வித்யின் இல்லை, எல்லா வித்தியையும் எல்லா கடவுள் ரூபங்களும் அவங்களோட மந்திரங்கள் பீஜங்களை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியவை. அந்த மந்திரங்கள் உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்பில் உள்ள சக்கரங்களை ஆக்டிவேட் செய்யக்கூடியவை. ஓகேங்களா? அதனால தான் பல வகையான மந்திரங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே மந்திரத்தை யூஸ் பண்ணி உங்களோட எல்லா சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? கணபதி மந்திரம் உதாரணத்துக்கு ஸ்ரீ வித்யில மகாகணபதி எடுத்துக்குவோம். மகாகணபதி மந்திரத்தை ஒழுங்காக உபாசனை பண்ணாங்க, முழுமையாக சித்தியடைந்தார்கள் அப்படின்னா அவங்களுக்கு வேற தெய்வமே தேவையில்லை, பாதுகாப்பு, அறிவு, செல்வம் எல்லாமே முக்தி வரைக்கும் உங்கள்ட்ட மகாகணபதியிலே கிடைச்சது. அப்போ ஏங்க மகாகணபதியிலேருந்து மற்ற தெய்வங்களுக்கு போகிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு தெய்வத்தை பிடிச்சிருக்கு, அந்த தெய்வ உபாசனையை நான் ஒரு குரு பரம்பரையில் போய் ஒரு குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டப்ப அங்கே எந்த முறையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு அந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கலாம், வராகியை பிடிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ முதல்ல மகாகணபதி முடிக்கணும், அதுக்கப்புறம் பாலா முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் வராகி, ஸ்ட்ரைட்டாலாம் தரமாட்டோம், இது ரெண்டையும் முடிப்பா முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சில பேர் ஸ்ட்ரைட்டாக வராகி தீட்சை கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இப்போ ஸ்ரீ வித்யை முறையில் கொடுக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த படிநிலைகளை ஃபாலோ பண்ணி தான் தீட்சை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நாம் போய் சேரப்போகிற குரு பரம்பரையை பொறுத்து இருக்கக்கூடிய விஷயம். ஒரு மந்திரத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், எளிமையான வழி வேணுமா, கஷ்டமான வழி வேணுமா? எதுவுமே கஷ்டம் கிடையாது, எதுவுமே ஈஸியும் கிடையாது, எல்லாமே அர்ப்பணிப்பும் நம்மளோட ஆர்வமும் தான். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஆர்வமாகவும் நம்ம முழுசாக நம்ம கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோமோ நம்ம நல் மனதோடு அது இருந்தால் ஆன்மீகத்தில் முன்னேற்றங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? இப்போ எது வேணும், இப்போ இல்லைங்க எனக்கு ஒரு உபாசனை போதும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா மகாகணபதியோடு நிறுத்திக்கிங்க. இல்லைங்க எனக்கு இன்னொரு ஸ்டெப்பு அம்பாள் உபாசனையும் வேணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா பாலாவோடு நிப்பாட்டிக்கிங்க. இல்லைங்க
நான் நல்லா முன்னாடி போய் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பஞ்சதசாட்சரி வரைக்கும் போங்க. இல்லைங்க எனக்கு கடைசி வரைக்கும் நான் போயிருந்தோம், என்ன தான் இருக்குன்னு நான் பார்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேங்க. சோடசி மகா சோடசி முடிஞ்சால் உச்சிஷ்ட கணபதியும் போய் பார்த்துருங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு தான் இந்த படிநிலைகள். இது நடுவில் நிறைய வகையான தெய்வ ரூபங்களுக்கு உபாசனை இருக்குது, ஒரே குருநாதர்கிட்ட கிடைக்காது. என்னை கேட்டால் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன், அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்றுலாம் கற்றுக்காதீங்க. ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, வாழ்க்கை முழுக்க அந்த தெய்வ உபாசனையில் பயணிச்சு போங்க. கண்டிப்பாக வெற்றி என்பதை நீங்கள் கூப்பிட வேணாம், வெற்றி உங்களை தேடி வரும். சரிங்களா, மந்திரங்களை சிறந்த மந்திரம் தாழ்ந்த மந்திரம் இது கொஞ்சம் பவர் கம்மி அது கொஞ்சம் பவர் அதிகம் அப்படிலாம் கிடையாது. யார் பயன்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் மந்திரத்தோட பலனும் இருக்குது. சரிங்களா, ஸோ ஒரு தெய்வத்தை ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க அதனால இந்த தெய்வம் பவர்ஃபுல், மகாலட்சுமி பார்த்து வெறும் நகை தான் கொடுக்குறாங்க அதனால கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்க வேணாம். பாதுகாப்பை நீங்கள் மகாலட்சுமி மூலமும் பெற முடியும், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர்த்துக்கு புரியாத விஷயமே இதுதான். ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லிடலாங்கன்னா, காளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக உக்ரூபமாக இருக்கவும் காளிக்கிட்ட நிறையா பவர் இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மகாலட்சுமி கொஞ்சம் சௌமியமாகவும் செல்வத்துக்கான கடவுளாகவும், அப்போ செல்வம் மட்டும்தான்ப்பா கிடைக்கும் மகாலட்சுமிகிட்ட போனால், பாதுகாப்பு இந்த ஆக்ரோஷம்லாம் இல்லை அது காளிக்கிட்ட தான் இருக்குன்னு நினச்சேன், அதெல்லாம் கிடையாது. ப்ராப்பராக மகாலட்சுமி உபாசனை பண்ணிங்கன்னா மகாலட்சுமி மூலியமாக உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். சரிங்களா, பராசக்தியினால் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.